நமஸ்தே, ஸ்ரீ பரம்ஜோதியின் அற்புதம். நான் பெங்களூரை சேர்ந்த சசிகலா. ஒரு நாள் மார்க்கெட்டில் ஷாப்பிங் செய்து கொண்டிருந்த போது திடீரென்று வயிற்று வலி வந்தது. என்னால் நடக்கவோ நிற்கவோ முடியவில்லை. நான் என் கணவரை அழைத்தேன். அவர் வேலையிலிருந்து திரும்பினார். நாங்கள் ஒன்றாக மருத்துவமனைக்கு சென்றோம். ஸ்கேனிங்கில் என்னுடைய பித்தப்பையில் கற்கள் இருப்பதாகவும் அதுவும் மோசமான நிலையில் இருப்பதாகவும் கூறப்பட்டது. உடனே ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்று சொன்னார். எனக்கு IV சொட்டு மருந்து போடப்பட்டது. பின்னர் ஒரு குடும்ப நண்பர் என்னை பார்க்க வந்தார். அவர் எனக்கு ஒரு ஸ்ரீமூர்த்தியை கொடுத்து பிடித்து கொள்ள சொல்லி தீட்சை கொடுத்து பிரார்த்தனை செய்து நிவாரணம் கேட்க சொன்னார். 3 மணி நேரத்துக்கு பிறகு வலியிலிருந்து சிறிது நிவாரணம் கிடைத்தது. நள்ளிரவு 1 மணியளவில் எனக்கு மீண்டும் கடுமையான வலி ஏற்பட்டது. வயிறு வெடிக்கும் என்று நினைத்தேன். வயிற்றில் கடுமையான வலியால் என்னால் நடக்கக்கூட முடியவில்லை. ஆனால் அவசரமாக சிறுநீர் கழிக்க வேண்டியிருந்தது. அதனால் நர்ஸ் உதவியுடன் சிறுநீர் கழித்தேன். சிறுநீரில் 5 கற்கள் இருப்பதாக நர்ஸ் என்னிடம் கூறினார். அடுத்த நாள் ஸ்கேன் செய்ததில் கற்கள் இல்லை, எல்லாம் சாதாரணமாக இருப்பதை கண்டறிந்தனர். மருத்துவர்கள் ஆச்சரியமடைந்தனர் மற்றும் இந்த அற்புதத்தை பற்றி ஆச்சரியப்பட்டனர். எனக்கு முதல் பிரார்த்தனை டாக்டர் ஸ்ரீ பரம்ஜோதியால் ஒரு அற்புதமாக மாறியது. ஸ்ரீ பரம்ஜோதியின் அன்பான அருளினால் எனது முழு குடும்பமும் பாதுகாக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீ பரம்ஜோதிக்கு எனது நன்றியை வார்த்தைகளால் தெரிவிக்க முடியாது. மிக்க நன்றிகள் ஸ்ரீ பரம்ஜோதி.